சிவலிங்கம் ஸ்தாபிப்பது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தவறு நிகழ்ந்தால் பாவம் சேரும். ஆகவே மறை உணர்ந்த வேதியரை கொண்டே கருமங்களை இயற்ற வேண்டும். அகோர மந்திரத்தை 1000 முறையேனும் 108 முறையேனும் உப்போடு கூறி தயிர் தேன் நெய் இவற்றுடன் கலந்த எல்லை கொண்டு மறையவர் ஹோமம் செய்ய வேண்டும். பசுவின் நெய்யால் ஹோமம் செய்தால் கொடிய நோய்கள் அகலும். எல்லால் ஹோமம் செய்திடில் பாவங்கள் பறந்தோடிடும். 3 காலங்களிலும் ஒவ்வொரு காலத்திலும் அகோர மந்திரத்தை 108 முறை ஜபித்திடில் துன்பங்கள் விலகிவிடும். 1 நாளில் 1000 முறை ஜபித்தால் மனோபிஷ்டங்கள் நிறைவேற பெறுவர். 1 வேளைக்கு 1000 முறை ஜபித்தால் உஷ்ணத்தால் உண்டாகும் நோய்கள் அனைத்தும் நீங்க பெறுவர். 3 வேளைகளிலும் ஒவ்வொரு வேளையிலும் 1000 முறை ஜபித்து வந்து 1 மாத காலம் தொடர்ந்து ஜபித்து ஹோமம் இயற்றி வந்தால் நினைத்தவை யாவையும் அடைய பெறுவர். பசு நெய் தேன் இவை கலந்த அன்னத்தை அழலிலிட்டு ஹோமம் செய்தால் விருப்பங்கள் நிறைவேற பெறுவர். அகோர மந்திரத்தை ஜபித்து பால் அன்னத்தால் ஹோமம் செய்தால் பொருளோடு இன்பத்தையும் அடைவர். அகோர மந்திரத்தை ஓதி நெய்யால் 6 மாதங்கள் ஹோமம் செய்தால் கொடிய நோய்கள் அனைத்தும் ஒழிய பெறுவர். எல்லை கொண்டு ஹோமம் செய்தால் மையல் வினை யாவும் தொலையும். முன்னர் மாதவனிடம் விரோதம் கொண்ட இரண்யாக்ஷன் சுக்ராச்சாரியரிடமிருந்து தான் கற்ற அகோர மந்திரத்தை ஜபித்து அச்சுதனை அழித்துவிட விரும்பினான். ஆகவே அவன் 5 புலன்களை கட்டுப்படுத்தி ஏகாக்ர சித்தத்தோடு மந்திரத்தை ஜபிக்கலானான். ஜபிக்க ஜபிக்க அவனுக்கு பலம் அதிகமாகி வருவதைக் கண்ட அச்சுதன் விரைவிலேயே அவனை கொன்றார். அந்தணர்கள், சிறுவர்கள், பெண்கள், மன்னவர் ஆகியோர் மீது கோபம் கொண்டு அகோர மந்திரம் ஜபித்தால் அதனால் பலன் உண்டாகாது. அவர்கள் எண்ணம் அவர்களையே அழித்துவிடும். அது மட்டுமல்ல, கொடிய நரகத்தில் வெகு காலம் கிடந்து உழல வேண்டும். அன்பின்றி வெறுப்பு கொண்டு நடத்துவோரையும் கொடிய பகைவரையும் அடங்காத ஆசையால் உயிர் கொலை புரிவோரையும் தர்ம வழி தப்பி அதர்ம யுத்தம் நடத்துவோரையும் அகோர மந்திரம் ஜபிப்பதன் மூலம் அழிக்க முடியும். அகோர மந்திரத்தை அறிய குருவினிடமிருந்தே உபதேசம் பெற வேண்டும். பழுதிலாது 100,000 முறை ஜபித்து அதில் 1/10 மந்திரம் கூறி ஹோமம் செய்து காசியில் வானலிங்கத்தை தொழுது மலர் கொண்டு அர்ச்சனை செய்து மந்திர சித்தி பெற வேண்டும். அதன் பின்னர் மயானத்திற்கு சென்று ஜபித்தால் பகைவர் நாசமுறுவர். அகோர மந்திரத்தை சிவபக்தனுக்கே உபதேசம் செய்திடல் வேண்டும். மற்றவருக்கு உபதேசம் செய்தால் கொடிய பாவம் ஆச்சாரியனை சூழ்ந்து கொள்ளும்.